ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மோகன் குமார் நியூஸ் சேனல். அண்ட் இந்த செக்மெண்ட் சினிமா பேசலாமா? சினிமா பேசலாமா அப்படின்ற இந்த செக்மெண்ட்டில் இன்றைக்கி நான் எந்த சினிமா பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்க போகிற டான் திரைப்படத்தினுடைய அப்டேட்ஸ் பற்றி தான் பேச போகிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிவகார்த்திகேயன் அவர்களுடைய ப்ரொடக்ஷன்லேயும் அண்ட் லைகா ப்ரொடக்ஷன்லையும் தயாரிக்கப்பட்டு இருக்க படம் தான் டான் திரைப்படம். இந்த படத்தையுடைய இயக்குனர் யார் அப்படின்னா, திரு அட்லி அவர்களுடைய இணை இயக்குனர் தான் சிபி சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர். அவர் தான் இந்த படத்தை எழுதி இயக்கிட்டிருக்காரு. நம்ம சேனலே சொல்லியிருந்தோம், இந்த படத்துடைய நெகட்டிவ் ரோலை வந்து யஜுசூர்யா அவர்கள் வந்து பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி. இந்த படத்துடைய கதாநாயகி யார் அப்படின்னா, சிவகார்த்தியனுடைய டாக்டர் படத்தில் நடிக்க போகிற பிரியங்கா அருள் மோகன் தான் இதே படத்தில் கதாநாயகியாகவும் நடிக்க போகிறாங்க. இந்த டீம் இப்போ லிஸ்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த படத்தில் யார் யாரெல்லாம் அடுத்தடுத்த கேரக்டர்ஸ்லாம் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் அதில் முக்கியமாக ஒரு ஆள் யார் அப்படின்னா, முனிஷ்காந்த் அவர்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், காமெடியெலாம் பட்டைய கிளப்புறவர். அவர் இந்த படத்தில் ஒரு காமெடி ரோல் பண்ணுறாரு. அதற்கப்புறம் காளி வெங்கட் அவர்கள், அவருமே நல்ல கதாபாத்திரங்களாக தேர்ந்தெடுத்து பண்ணுறாரு. ஒரு சில படங்களில் காமெடி ஆக்டராகவும் அவர் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் அதற்கடுத்து ரேடியோ மிர்ச்சியில் உள்ள ஆர்ஜே விஜய் அவர்கள் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம எல்லாருக்கும் பிடித்த முகமும் இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணுறாங்க. அந்த பிடித்த முகம் யார் அப்படின்னா, விஜய் டிவியில் வர குக் வித் கோமாளியில் புகழ்பெற்ற, நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குழந்தை போல நடந்துக்கிற சிவாங்கி அவர்கள் தான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாங்க. சிவாங்கி அவங்க வந்து குக் வித் கோமாளியில் ரொம்பவே ஹியூமராக காமெடி பண்ணிட்டு ஜாலியாக இருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் அவங்களுக்கும் அதே மாதிரியான ரோலா அப்படிங்கிறது என்னன்னு எனக்கு தெரியல. அண்ட் இதை விட முக்கியமான அப்டேட் என்ன டான் திரைப்படத்தை பற்றி அப்படின்னா, இந்த டான் திரைப்படம் இன்னைக்கு தான் பூஜை போட்டிருக்காங்க, ஷூட்டும் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இந்த ஷூட் ஸ்டார்ட் ஆகி படம் சீக்கிரமாக ஷூட்டிங் முடித்து திரைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி ரசிகர்களும் ஆர்வமாக இருக்காங்க. நீங்கள் சிவகார்த்திகேயன் அவருடைய ஒரு மிகப்பெரிய ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா, இந்த படம் எப்படி வரணும், இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு கற்பனை, ஒரு யூகம், ஒரு ஆசை இருக்கும்ல. ஸோ அதை பற்றி கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே போல் பல சினிமா சுவாரஸ்யமான செய்திகளை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா, இந்த மோகன்குமார் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சினிமா சுவாரஸ்யமான செய்திகளை வந்து நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.